ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாடர்ன் மம்மிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு குட்டி ஷவுட் அவுட், ஹப்சி ஃபேஷன்ஸ் அண்ட் ஹைஜாப்ஸில் அப்படிங்கிறவங்க வந்து நமக்கு ரீசேலிங் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்ஸ் ட்ரெஸ்ஸு, டாப்ஸு, சாரீஸ் எல்லா கலெக்ஷன்ஸுமே அவங்கக்கிட்ட ரீசனபிளான ப்ரைஸில் இருக்குங்க. இவங்க வந்து தென்காசியில் இருக்காங்க. இவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், அதே மாதிரி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வேணும் அப்படிங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரேட்டோட போடுறேன், பாருங்கள். ஸ்வாதி சாரீஸோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நான் வந்து நிறைய ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயினும் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருந்தது, நாங்கள் சென்ட் பண்ண சாரீஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்களும் இருப்பீங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கிடைச்சிடும். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரலாம், சரி மாமியை நம்பி ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம ஸ்வாதி சாரீஸோடைய ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி 6 days ஆச்சுங்க. இந்த 6 days பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 117 பேர் என்னை நம்பி ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் நிறைய பேர் அடிக்கடி இந்த ஸ்கீமை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேங்க. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணவங்களும் சரி, இல்லை இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் சரி, தயவுசெய்து ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கு நமக்கு 3 பேருக்கு வந்து ரெஃபர் ஆகும். அதனால் வந்து எல்லோரும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ லைக் போட்டுட்டு பாருங்கள். இது வந்து என்னுடைய ஹம்பலான ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. ஃப்ரெஷ்ஷாக கூட இந்த வீடியோ பார்க்குறவங்களாக இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து நான் ஸ்கீமை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. இது வந்து ஸ்வாதி சாரீஸோடைய 1100 ருபீஸ் ஸ்கீமுங்க. 15 days ஸ்கீம் இது. ஆக்சுவலாக 15 days பார்த்துட்டிங்கன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட்டு டே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 20% ஆஃப் அமௌண்ட் எடுத்து அவங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுப்போம். அப்படி பார்க்கும்போது நான் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன், அது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த கால்குலேஷனில் டவுட் இருக்குது. ஆக்சுவலி நான் வெறும் 10 பேர்த்துக்கு மட்டும்தாங்க கால்குலேஷன் போட்டிருக்கேன். பிகாஸ் இப்படி போடும்போது எளிய முறையில் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக. பட் நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ணவங்க பார்த்துட்டிங்கன்னா 36 பேர், 24 பேர், 16 பேர் அந்த மாதிரி நிறைய ஆளுங்க தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 10 பேர் ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க பர் டேக்கு. அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டே 10 members ஜாயின் பண்ணுறீங்க. நம்மளோட டோட்டல் இன்கம் 11,000, அதுலேருந்து 20% எடுக்கும்போது 2,200 வருங்க. அப்போது அதை 10 பேர்த்துக்கு பிரிக்கும்போது 1%க்கு வந்து 220 ருபீஸ் வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டே அதே மாதிரி 10 பேர் சேர்றீங்க, 11,000, 2,200, அவங்களுக்கும் 220 தான் வரும். பட் அதை வந்து ஃபஸ்ட்டு டேயில் இருக்கிறவங்களுக்கும் செகண்ட் டேயில் இருக்கிறவங்களுக்கும் 2 பேருக்குமே சேர்ந்து நான் வந்து டிவைட் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது சிங்கிள் பர்சனுக்கு வந்து 110 ருபீஸ் வருங்க. அப்போது ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 330 ருபீஸ் வரும். 220 + 110 = 330 ருபீஸ் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி தாங்க டே பை டே 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் சிங்கிள் டேக்கு அப்படிங்கிறது தான் இதில் எழுதி வச்சுருக்கேன். அது போக கடைசியாக 14 days ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேயில் உள்ளவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 10 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன், 725 வருங்க. இப்போ இத்தனை பேர் கிட்டத்தட்ட நம்ம வந்து 15 days கணக்கு போட்டிருக்கோம். 15 days மொத்தமாக 10 பேராக போடும்போது 150 பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா. அப்படி வந்து 150 பேர்த்தோடைய ஷேர் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு டேயில் உள்ளவங்களுக்கு 20%ல எல்லாருக்குமே நான் வந்து ஈக்குவலான ஷேர் போட்டு கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேயில் உள்ளவங்களுக்கு 725 ருபீஸ் வருதுங்க. நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ கடைசியாக சேர்ந்தவங்களுக்கெல்லாம் 83, 63 அந்த மாதிரி வருதே அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாதுங்க. நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே. மெயினான விஷயம் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ மற்ற ஸ்கீமில் பார்த்துட்டிங்கன்னா 1% மட்டும்தான் வந்து ஹையஸ்ட் அமௌண்ட் வரும். அதுக்கு அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு வரும். நம்ம ஸ்கீமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போது ஃபஸ்ட்டு டே சேர்ந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்குமே 725 ருபா வருங்க. 10 பேர் ஜாயின் பண்ணியிருந்தவங்களும்
10 பேர்த்துக்கு ஈக்குவலான அமௌண்ட் வரும். நம்மளோட மெயின் கான்செப்டே அதுதான். நான் வெறும் 10 பேருக்கு மட்டும் கால்குலேட் பண்ணியிருக்கேன், பட் ஜாயின் பண்ணுறவங்களாம் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக தான் ஜாயின் பண்ணுறாங்க, ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து யோசித்தேன். இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, இவங்களுக்கு ஃபஸ்ட்டு டேயில் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா 220 ருபீஸ் கிடைக்கும், அதனால் வந்து அமௌண்ட் ஹையாக ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக டே பை டே சேரும்போது பார்த்துட்டிங்கன்னா ஆட்கள் அதிகமாக கீழே உள்ளவங்களோட ஷேர் அமௌண்ட் அதிகமாக பிரிக்கப்படும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்துட்டிங்கன்னா 24-22 அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம், இல்லைங்களா? நீங்கள் விருப்பப்பட்டால் எக்ஸ்ட்ரா 2 days or 3 days வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுடைய அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும், ஓகேங்களா? 15 days அப்படிங்கிறது ஒரு 17 days. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குங்க, மேம் மாமி நான் வந்து கீழே ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அமௌண்ட் கம்மியாக வருமா அப்படின்னு. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாங்க. சப்போஸ் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு கூட வழங்கப்படுது, அது மூலியமாக கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத நான் அந்த 15th டேவோட முடிவில் சொல்லுவேன், ஓகேங்களா? நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் போட கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இத்தனைக்கும் நான் வந்து சோஷியல் பிளாட்ஃபார்மில் இருக்கேங்க, அப்படிங்கும்போது கண்டிப்பாக நெகட்டிவிட்டி வந்து சீக்கிரமாக பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைங்களா? இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனல்ஸில் மட்டும் இல்லாமல் வேறு சேனல்ஸையும் கூப்பிட்டு நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் இது வந்து நிறைய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான், ஓகேங்களா? அவங்களா ஒரு மனக்கணக்கு போட்டுக்கிறாங்கங்க, நீங்களா ஏன் கால்குலேஷன் போடுறீங்க, அது மட்டும் இல்லாமல் இல்லை இவங்க இவ்வளோதான் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களா ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு இவங்க இவ்வளோதான் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் வந்து நான் என்னுடைய சக்ஸஸால் பீட் பண்ணுவேங்க. அது ஒன்று மட்டும்தான் என்னோடய எய்ம் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும். என்னை நம்பி யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக எனக்கு நஷ்டமானாலும் அது வந்து நான் பொறுத்துக்குவேன், பட் நீங்கள் எல்லோரும் போட்ட அமௌண்ட்டை விட அட்லீஸ்ட் ஒரு 100 rupees ஆகுது அதிகமாக சம்பாதிக்கிற அளவுக்கு என்னால் கொடுக்க முடியும். அந்த தைரியத்தில் தான் நான் வந்து இந்த ஸ்கீமையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு நான் வந்து சாரீஸும் சென்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? யாரெல்லாம் சாரீஸ் வாங்கியிருக்கிறீங்களோ நான் கொடுத்த சாரீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயின், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நான் ஏன் ஒவ்வொரு சாரியும் வியூ பண்ணி நானே காட்டுறேன் அப்படின்னா ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். மாமி கட்டியிருக்காங்கன்னா அதுக்காக இதே சாரியவே நிறைய பேர் கேட்பீங்க, அந்த மாதிரி கிடைக்காதுங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதே மெட்டீரியலில் பட் வேறு கலெக்ஷன்ஸு வேறு கலர்ஸில் தான் ப்ரொவைட் பண்ண போகிறேன், ஓகேங்களா? எதுவுமே மட்டமான சாரீ நம்மக்கிட்ட கிடையாதுங்க, மெயினான அது ஒரு விஷயம். அப்புறம் நிறைய பேர் வந்து 2 saree 3 saree கேட்குறீங்க, வேணாங்க அதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்காது. நான் கொடுக்கறது கொடுக்குறேன், ஒரு சாரியாக இருந்தாலும் நல்ல சாரியாக உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க நாங்கள் எடுக்கலை அப்படின்னோடனே தேங்க்யூ நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. உங்களுக்கு வந்து கால் பண்ண உடனே எடுக்கலைன்னா எப்படி கோவப்படுறீங்களோ ஒவ்வொருத்தங்களும் அப்படி தான் இருப்பாங்க, இல்லையா? நமக்கும் வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி எடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே உங்களுக்கு வந்து காலில் வருவோம், அப்படி இல்லைனா மெசேஜ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள், நீங்களும் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பிகாஸ் நான் இதை மட்டும் பார்த்தா முடியாது, எனக்குன்னு சேனல் இருக்குது. என் சேனலோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கும் வந்து உண்டான வீடியோஸை நான் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு வருவாங்க. அதே மாதிரி நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ண போகிற எல்லாத்துக்குமே நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், என்னை நம்பி வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றம் அடையாத அளவுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே. நாங்கள் 3 பேர் இருக்கோங்க, பிஹைண்ட் த கேமரா பார்த்துட்டிங்கன்னா என் ஹஸ்பண்ட் இருக்கார், அப்புறம் என் கசின் அருண் இருக்கார். இவங்க 2 பேருமே வந்து இப்போதைக்கு எனக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நாங்கள் 3 பேரும் தான் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம், உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுவோம், ஓகேங்களா? சாரீஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து 6 meters இருக்கும். ப்ளீஸ் 6.30 meters இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணணும், அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணாதீங்க, நீங்கள் அப்படியே கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் எடுத்து வியூ பண்ணிக்கோங்க.
அப்புறம் நான் வந்து இப்போ காட்டுறேன் இல்லைங்களா சாரி, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த சாரியே வேணும் அப்படின்னு கேட்பீங்க. நான் வந்து இவங்களுக்கு இந்த சாரி அவங்களுக்கு அந்த சாரீ அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் நான் கொடுக்கறது இல்லைங்க. எனக்கு எல்லா கஸ்டமர்ஸும் ரொம்ப முக்கியம். இதுலேருந்து எந்த சாரீ எனக்கு வருதோ அதை பிக் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நிறைய பேருக்கு சீக்கிரம் சீக்கிரம் என்னால் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் வந்து உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுவேன். அவசரப்படாதீங்க, நைட்டு 10:30 தான் என்னால் அப்டேட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு மேலே ஜாயின் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே கணக்கில் வந்துடுவீங்க. இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணவங்களும் சரி, இல்லை இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் சரி, தயவுசெய்து ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கு நமக்கு 3 பேருக்கு வந்து ரெஃபர் ஆகும். அதனால் வந்து எல்லோரும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ லைக் போட்டுட்டு பாருங்கள். இது வந்து என்னுடைய ஹம்பலான ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. நான் ஏன் உங்களுக்கு சாரீஸ் எல்லாம் காட்டுறேன்னா, மாமி கொடுக்கக்கூடிய சாரீஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. வாங்காதவங்களுக்கு, வாங்கினவங்களுக்கு தெரியும், வாங்காதவங்களுக்காக நான் காட்டுறேன். இந்த மாதிரி சாரீஸ் தான் காட்டப்படுறேன். கிட்டத்தட்ட 10 டிசைன்ஸில் என்கிட்ட சாரீஸ் இருக்குங்க. மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா சேம் மெட்டீரியல் தான். இது எல்லாமே இப்போ ஆன் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற சாரீஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே. நான் எல்லாருக்குமே வந்து ஒரே ஈக்குவலான இது தான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இது இருக்குது, அப்புறம் ஷிஃபான் சாரீ இருக்குது, கிரேப் சில்க் சாரீ இருக்குங்க. இந்த மூணுலேயும் நான் மிக்ஸ் ஆகி தான் கொடுக்க போகிறேன். எல்லா சாரியும் நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லாத சாரீ நான் யாருக்குமே சென்ட் பண்ண மாட்டேன். தெரியாமல் எதுவும் டேமேஜ் இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். அதில் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? பிகாஸ் நாங்கள் வந்து எதுவுமே பிரித்து பார்க்குறது கிடையாதுங்க. தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு வேறு சாரீ மாற்றி கொடுத்துட்றேன். ஃபர்தராக இதை பற்றி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக எங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். 3 மெம்பர்ஸ் இருக்கோம், உங்கள் கால்ஸை அட்டென்ட் பண்ணுவோம். சப்போஸ் இஃப் இன்கேஸ் நாங்கள் வெளியே வீடியோ ஷூட்டுக்கு போயிருந்தால் அப்போ மட்டும் அட்டென்ட் பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்தோடனே நாங்கள் வந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் இன்னும் சில பேருக்கு நிறைய டவுட் கூட இருக்குதுங்க. ஒரு நாங்கள் வந்து எத்தனை ஐடி போடலான்னு, ஒரு ஃபேமிலிக்கு 5 IDsங்க. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொரியருங்க நம்ம பேக் பண்ணி, இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு கூட நாங்கள் வந்து கொரியர் சென்ட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நமக்கு கர்நாடகா, ஹைதராபாத், மைசூர் எல்லா பக்கத்துலேருந்தும் கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம வந்து கொரியர் அனுப்பிச்சாச்சுங்க. இதுவே பார்த்துட்டிங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்து இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க இந்த கொரியரு இது. அப்புறம் அங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 50 கொரியர், கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் நம்ம ஒரு 70 கொரியர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். மண்டே அன்னைக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? கொரியர் எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எங்களுக்கு 5 டேஸ் ஆச்சு டைம் வேணுங்க. பிகாஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய கொரியர் கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் 3 பேர் தான் இருக்கோம் அப்படிங்கிறனால நிறைய ஒர்க் இருக்குது. கொஞ்சம் 1 or 2 டேஸ் லேட் ஆகும், பட் உங்களுக்கு உண்டான சாரீ வந்து சேர்ந்துருங்க. நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா அன்டைமில் கால் பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம வந்து எல்லாருக்கும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் மார்னிங் 10:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். அதை தவிர்த்து 7 மணி 8 மணி வரைக்கும் கூட கால் பிக் பண்ணலாங்க. பட் லேட் நைட்லலாம் கால் பண்ணாதீங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய சாரீ ஸ்கீமை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். என்னை நம்பி தாராளமாக ஜாயின் பண்ணலாங்க. ஓகேங்க? எந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் அது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு என்னை நம்பி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஸ்கீமு. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டிக்கு வந்துட்டோம். நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணணுங்க. மெயினாக லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணுங்க. அதேமாரி என்னோடய மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடி ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தறேன். வேணும் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் ஐ மீட் யூ இன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. இட்ஸ் மீ டட்டா பாபா ஃப்ரம் ஹேமா மாமி. டாட்டா.